நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ மாத சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபா வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இது இந்த ஜாபை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அப்போ பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டுருக்கு இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிக மிக அவசியம் ஸோ என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை சைவ அர்ச்சகருக்கான பயிற்சி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அனைத்து இந்து தகுதியுடைய இந்துக்களில் அனைத்து ஜாதியினரும் ஜாதி வேறுபாடின்றி அர்ச்சகராக நியமனம் பெறுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானியக் கோரிக்கை அறிவிப்பு தொண்ணூத்தஞ்சில் அறிவிக்கப்படி சைவ அர்ச்சகர் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சி வழங்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்ய விரும்பும் பின்வரும் படிவத்தில் உள்ள விண்ணப்பங்களை முழுமையாக சா உரிய சான்றிதழ் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் முப்பத்தைந்தாயிர சம்பளம் கொடுக்குறாங்க ஆகம ஆசிரியர் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தலைமை ஆசிரியர் பார்த்திங்கன்னா தமிழில் பட்டம் பட்டதாரி ஆசிரியர் பயிற்சியும் பெற்றெடுத்தல் இந்து சமய இலக்கியங்களிலும் தமிழ் திருக்கோயில் வரலாற்றிலும் போதிய கற்றறிவு பெற்றுத்தல் பல்கலைக்கழகம் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய ஏதேனும் ஒன்றில் தமிழாசிரியராக குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி அனுபவம் ஸோ ஆசிரியர் ஆகமம் ஸோ ஆகம ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் வந்து ஏற்கனவே பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் வாழ்வியல் சடங்குகள் பற்றி போதிய கற்றறிவு அவக்கட்ட இருக்கணும் நீண்ட அனுபவம் கற்றறிவு பயிற்சி உள்ளவர்களுக்கு மேலே குறிப்பிட்டுள்ள உள்ள இருந்து தளர்வு அளிக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பொதுவான தகுதிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க ஸோ விண்ணப்ப விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை சேர்ந்தவராகவும் இந்து சமயத்தை பின்பற்றவராகவும் இருத்தல் அவசியம் இந்த பயிற்சி நிலையத்தில் பணிபுரிவிரும்பவர்கள் சைவமாக சைவ சமய கோட்பாடுகளை கடைபிடிக்கவராக இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க நியமனங்கள் தேர்வு குழுவின் முடிவுக்கு உட்பட்டவை ஸோ விண்ணப்ப படிவத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் புகைப்படத்தை ஒட்டி விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது திருக்கோயில் இணையதளம் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் அவங்க வச்சுருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் இரண்டு பணியிடங்கள் இருக்குது முப்பதாயிரம் மற்றும் முப்பத்தைந்தாயிரம் ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள் இந்த கேட்டகரி எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ரெக்யூர்மெண்ட் தான் எந்த விதமான தேர்வு கிடையாது கட்டணம் எதுவுமே கிடையாது உடனடியான பணி நியமனம் ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை கோயிலில் போயிட்டு நேரடியாகவும் ஃபார்ம் ஆஃப் எடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் ஸோ நண்பர்களே ஒரு அருமையான வேலை வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் இந்து சமய அறநிலையத்துறையில் உடனே அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்